ஐயோ மணி ஏழரை ஆயிடுச்சு சரி இந்த பிள்ளைகளை எழுப்பி ஜெய் அபி எந்திரிங்க மணி ஏழரை ஆயிடுச்சு எல்லாம் ரெண்டு எப்படி தூங்குது பாரு நைட்டு சீக்கிரம் படுங்கன்னா படுக்கிறது இல்லை காலையில் எழுப்பினாலும் எந்திக்கிறது இல்லை மணி ஏழரை ஆயிடுச்சு இன்னும் எப்போ எந்திரிச்சி குளிச்சு எல்லாம் லேட்டு தான் அது வேலை எந்திரி நேராகிடுச்சி எந்திரி அம்மா லேட் லேட்டாயிடுச்சா ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டாங்களாமா

ஆமாம்மா ஆனால் அந்த அட்டை பிஞ்சு போயிருச்சு அதனால் மிஸ்ஸு வேறு அட்டை போட்டு வர சொன்னாங்க ஆமாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளேயும் அட்டையை பிச்சாச்சு இப்படி இத்தனைக்கு ஸ்டேப்லக்கெலாம் அடித்து தானே கொடுத்தோம் அதிகமாக பாப்பா இப்படி பிப்பே வையாமல் அட்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் சரி இப்போ சொல்கிறேன் நேற்று நைட்டெலாம் என்ன பண்ணேன் நல்லா உட்காந்து ஆடு டிவி பார்த்துல அப்போ சொல்லியிருக்கலாம்ல அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அட்டை போட்டுக்கூடம்மா இல்லைன்னா எங்கள் மிஸ் நல்லா அடிப்பாங்க நான் நல்லா அடி வாங்கட்டும்மா உனக்கு சந்தோஷமா ஆ நல்லா சவுண்டு கூடுது பண்ணுறதெல்லாம் சேட்டேன் வேண்டாத வேலை ஆ நைட்டுக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு நல்லா உட்காந்து டிவி பார்த்தேல அப்போ சொல்லியிருக்கலாம்ல இப்போ காலையில் உட்காந்து எவ்வளோ அட்டப்பட்டு இருக்க முடியும் அட்டப்படாமல் போனேன்னா என்னை கிளாஸ்க்குள்ளேயே விட மாட்டாங்க தெரியுமா எனக்களுக்கு தெரியணும் இதெல்லாம் உனக்கு தான் தெரிஞ்சுருக்கணும் சரி முதப்போ கிளம்பு கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் போட்டு தரேன் அம்மா இப்பயே போட்டு தாமா இங்கே வேறு அபி எனக்கு காலங்காக்கால கோவத்தை கிளப்பாத நானே இன்னும் ஒன்றும் செய்யலை ஏன்னு எரிச்சலில் இருக்கேன் சரி எழுப்பி விடுவோம் கிளம்புங்கன்னு பார்த்தா எந்திரிச்ச உடனே நொச நொசங்க அதை எரிச்சலாக இருக்குது ஓ ஒழுங்காக போய் பல்ல தேக்கிற வழியை பாரு ப்ரஷில் பேஸ்ட்டை வச்சிருக்கேன் இப்போ எடுத்து போய் பல்லத்தையை போ எல்லாம் கிளம்பி முடிச்சிட்டுதான் நேரம் போட்டு அட்டை கொடுத்துருவேன் இல்லைனா போய் நல்லா அடி வாங்க எனக்குன்னு எல்லாம் நைட்டென கிளிக்கிற வேலை பார்க்கமான்னு தெரியல சும்மாவே உட்காந்துருக்கு கடைசியில் ஸ்கூல் கிளம்பும் போது எல்லாத்தையும் சொல்லிடுது அது உடனே செய்யணுமா வேற வேலை இல்லை பாரு ஓ பல்ல தேய் இவர் தோரை நல்லா ஊர் பெற்ற வாய் பேசுறது பாரு பெட்டெல்லாம் நினச்சி வச்சுருக்கான் இந்த மலையில் துவச்சு போட்டால் காய்தான் எம்மா எம்மா இது பண்ணுற அட்டகாசம் ஜெய் எந்திரி நேரம் மணி பாரு எட்டாக போகுது எந்திரில ஜெய் எந்திரி ஏய் எந்திரிங்கிறல அம்மா நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா ஓ தூங்காமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நாலு மணி ஏழு மணி வரைக்கும் எவ்வளோ வேணாலும் தூங்கு இப்போ ஒழுங்காக கிளம்பி ஸ்கூலுக்கு பேரு ஜெய் எழுச்சிரு அடி வாங்கிறத நிற்கும் போதே அடி வாங்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு நாலு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோ ஒழுங்காக எந்த இப்போ வரைக்கும் உண்டை நல்லா தான் இருக்கேன் எந்திரிச்சிட்டு அடி வாங்கிடுவேன் எம்மா எனக்கு தூக்கம் வருதே அப்படியா தூக்கம் வருதோ இல்லைன்னா நைட்டு வந்து தூக்கிடலாம் இப்போ எந்திரி எம்மா எனக்கு எம்மா எனக்கு இன்னைக்கு உனையை ரொம்ப ஸ்கூலில் தேடுதும்மா அப்படியா என் தங்கத்துக்கு என்னையை தேடுதோ எனக்குந்தான் உனையை தேடுது என்ன செய்யலாம் பேசாமல் வீட்லேயே இருக்கியா ஆ என் கூட இருந்து சோறு பங்கி போட்டுக்கிட்டு இருக்கியா படிக்க வேண்டாம் சரியா கிளம்பு தேடுதாம்ல என்னமோ பெரிய ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் மத்தியானம் நாலு மணிக்கு வந்துடுறேன் அப்புறம் என்னல அப்புறம் வந்து வீட்டில் தானே இருக்கேன் கூட ஸ்கூலுக்கு போகிற நேரம் தான் உங்களுக்கு தேடுதோ விளையாட போகிற நேரம்லாம் இல்லை உங்கள் அப்பா எங்கேயாவது கூப்பிட்டா என்னை விட்டுட்டு வேகமாக ஓடுற அப்போல்லாம் தேடமாட்டேக்கு இவருக்கு ஸ்கூலுக்கு போகிற நேரம் மட்டும் நீ தேடுதான் ஆளை பரிந்துரலை எனக்கு சரியான ஆள் இல்லை நீ ஆ என்னம்மா பேசுகிற வா அடுப்பில் சாம்பார் வச்சுட்டு வந்திருக்கேன் போய் ஆஃப்னணும் நீ வந்து சேரு போய் பல்ல தேயும் சரியா உண்டை தான் இருக்கேன் போ அப்போ தலை தேய் அம்மா என்னை திட்டா ஏய் என்ன தலை தேய்ச்சாச்சா வரேன்மா அம்மா நான் குளிச்சுட்டு வந்துட்டேம்மா குளிச்சிட்டியா சரி வா தலையை பண்ணுவோம் நீ என்ன வானாலும் சும்மா வந்துடுறேன் போ அந்த சீப்பு என்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா ரப்பர் பேண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா எம்மா வலிக்குமா மெதுவாக தேய்மா உனக்கு தொட்டாலே வலிச்சிரும் ஆ எவ்வளோ மெதுவாக இருக்கேன் எங்கள் அம்மானா இந்நேரம் அவ்வளோதான் நீ மண்டைய ஆட்டுறதுக்கு உன் மண்டை பிடிக்கும் உன் கையிலே கொடுத்துருப்பா ஆ எவ்வளோ அழகாக தேய்ச்சி இருக்கேன் உனக்கு தொட்டாலே வலிச்சிரும் உனக்குலாம் எதுக்கு முடி முடிவள்குறா சார் உனால் உனக்குலாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் கஷ்டந்தாய் பேசாமல் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி முடிய வெட்டிடலாம் எனக்கு வேலையும் ஈஸி இங்கே பாரு என்னையே தேய்க்க விட மாட்டேக்க ஆ இதில் எங்கே ஒரு பேன் வரச்சிப்பெடுத்து ஒரு சீவுனா நல்லாயிருக்கும் சீவவும் விட மாட்டிக்க எப்போ மொதல் உனக்கு மொதல் வேலையாக முடிய வெட்டணும் அம்மா எனக்கு முடி வளர்க்கணும்மா அப்படி உனக்கு ஆசை மட்டும்தான் அப்படி இருக்குது ஆனால் ஒரு இதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்க இப்படிலாம் பண்ணால் எப்படி முடி வளர்க்க முடியும் ஆ இவ்வளோ பேனை வச்சுக்கிட்டு இருந்தேன் நினச்சிக்கோ நல்ல மண்டையெல்லாம் புண்ணு தான் வரும் ஆ இத்தனை பேனை இருந்தால் பேனை எப்படி முடிய வளர்க்க விடும் நல்லா கடிச்சி கடிச்சு போட்டுரும் அப்புறம் மண்டை உள்ள முடி எல்லாம் உதிர்ந்துடும் பார்த்துக்கோ ஒழுங்கா என்ன தேய்க்க விட்டு பேனை எடுக்க விட்டேன்னா உங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் இல்லை அவங்க அடுத்த தடவை பார்த்துட்டு வா போய் முடிய வெட்டமா தயவுசெய்து கூட போயிடுது எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சொல்லிட்டேன் சரிம்மா நான் ஒன்றும் சொல்லலைப்போதும்மா சவுண்டை பேசுகிறேன்னு அப்படி இருக்கு வேடிக்கை ஆ எங்கள் அம்மாட்டால் நான் இப்படி பேச முடியாது இந்த வயசுலேயே கத்தா உழுப்பு உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா என்ன இருக்க வீட்டில் நான் ஒன்றும் கத்தலாம் என்ன செய்யறேன் நீ கத்தாமா என்ன முளைக்கவே இல்லை அதுக்குலேயும் சவுண்டு கூடுது கத்தி பார்க்கியோ அதெல்லாம் எங்க வச்சுக்கிறத பார்த்துக்கோ அம்மா அந்த அம்மா அட்டை போட்டு தாம்மா என்னென்னா மிஸ்ஸு வை வாங்கம்மா சரி கிளம்பு அந்த நோட்டை எடுத்து வைக்கி நான் அட்டை போட்டு தரேன் போ போய் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா கழுவிட்டு வா சாப்பிடு அதுக்குள்ளேயே நான் அட்டையை போட்டு ஆ என்ன வரத்து வருது அவங்க வெட்ட தொண்டை தண்ணியெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஏய் ஜெய் என்னென்ன இப்படி அம்மா எனக்கு பசிக்குதுமா பள்ளி தேச்சியா இல்லையா இல்லை பல்லு தேய்ச்சிட்டு தைச்சிட்டு குளிச்சிட்டு வா சாப்பாடு எடுத்து அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ரொம்ப பசிக்கலாம் என்ன பண்ண சொல்கிற போ போய் பள்ளையாக தேய்ச்சிட்டு வா ஜெய் இவ்வளோ நேரம் அவகிட்ட தொண்டை தண்ணியை கொடுத்துட்டு வந்திருக்கேன் மீனை அடி வாங்கிட்டு போயிடாத ஒழுங்காக பல்ல தைச்சிட்டு வா பல்ல தைச்சுட்டு வந்தா சாப்பிடு போ அப்போ குளிக்க வேண்டாமா எனக்கு குளிக்கணும் எதுக்கு இப்படி வலிக்கனே எனக்கு தெரியல போ பள்ள தைச்சிட்டு வந்து சாப்பிடு அதுக்கப்புறம் கூட குளிச்சுக்கலாம் அம்மா எனக்கு ரொம்ப பசுகிதுமா எவ்வளோ மாடு அதுக்கு தான் நேற்று நைட்டே சொன்னேன் சாப்பிடாம படுக்காதடா தூக்கம் வராதுன்னு ஆ காலையில் எஞ்சி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க போ பள்ளி தைக்காமல் சாப்பிடலாம் தரமாட்டேன் போய் பள்ள தைச்சுட்டா போ சாப்பிட வா அம்மா சாப்பிட என்னதுமா விட்டியா இல்லைம்மா போய் கையை வா எத்தனை தடவை சொல்லணும் அம்மா அட்டை போட்டுதாமா ஆமாம் சரியான ஓட்டல் இருக்காடு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க பாரு சாப்பிடு நான் போட்டு தர்றேன் அம்மா நான் பழுத்து தேய்ச்சிட்டு வந்துவிட்டேன் எனக்கு பசிக்குதும்மா அம்மா திருடா இட்லி எடுத்துகிட்டு வரேன் அம்மா எனக்கு இட்லி வேண்டாம் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் சப்பாத்தி இருக்குது ஆனால் அது நேற்று நைட்டு உள்ளது இப்போ இட்லி சூடாக இருக்குல்ல இட்லி சாப்பிடு அம்மா வேண்டாம் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் எல சப்பாத்தி நேற்று நைட்டு உள்ளதுடா அம்மா எனக்கு சப்பாத்தி தாம்மா வர்றேன் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குளிக்க முடியும் சீக்கிரம் சாப்பிட்ணும் அச்சுட்டே உட்காந்துருக்காத நேற்று நைட்டு சாப்பிட்றானே கேட்கவே இல்லை ஆ இப்போ காலையில் எந்திரிச்சி எந்திக்காமல் பசிக்கி பசிக்கணாச்சு சீக்கிரம் சாப்பிடணும் சரியா ம் சரிம்மா அம்மா நோட்டுக்கு அட்டை போட்டு தரேன்னு சொன்னியே அப்பா எப்பா புழுப்பா சரியான புழு அழிச்சிக்கிட்டே இருக்கும் ஆமாம் நல்ல சொரி அப்போ தான் தலை போகிறதுக்குள்ளே அவுந்துடும் எடி இப்படி பரட்ட பரட்டன்னு சொரியாத எடி இப்படி சொரிஞ்சேன்னா இப்பயே கூட்டு போய் முடிய வெட்டிட்டு வந்துடுவேன் பார்த்துக்கோ அம்மா தலை அரிக்கில்லை என்ன பண்ண அரைக்கலாம் பேரடக்கு விடணும் பேரடக்க விட்றதில்லை ஒன்றும் செய்ய விட்றதில்ல ஆ நல்லா அழகாக பிடிக்க போட்டு விட்டுருக்கேன் இருக்கான் இருக்கோம் அட்டை போட்டு நேரம் ஆயிடுச்சு ப்ரேர் ஆரம்பிச்சிடும் தாயை போமா தாயை வரேன் ஆ இங்கே ஒருத்தன் படுக்கிறான் இவன் ஒருத்தி படுத்துறா செய் காலையே எந்தாலும் இதுகளோட பெரிய அக்கப்புறா தான் இருக்கு சீக்கிரம் சாப்பிடு உட்காந்துக்கிட்டே இருப்பான் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டையா சாப்பிட்டேனா ஒரு பத்து நிமிஷம் போரு அம்மா வந்து குளிக்க வைக்கேன் சரியா அம்மா நானே குளிச்சிரவா இப்போ வேண்டாம் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு பாரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளி சரியா அம்மா என் ஃப்ரெண்டு சொன்னால் நாளைக்குழிச்சு லீவாம் லீவாம்மா ஆமாம் இன்னும் ஒன்டே தான் ஸ்கூலுக்கு போகணுமா ஆமாம் ரொம்ப தேவை யார் சொன்னால் கழித்து லீவுன்னு ஆமாம் உனக்கு தெரியாதா சாட்டர்டே சண்டே லீவ் விடுவாங்கல்ல ஆ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க இப்போ நீ லீவ் என்ன பண்ண போற ஆ ஓயாமல் லீவாக லீவாங்கிற தீபாவளிக்கு இப்போ தான் லீவ் விட்டு முடிச்சிருக்காங்க ஆ இதில் நம்ம ஊருக்கு போயிட்டு வேற கூட ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்போ ஒரே ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளேயும் சாட்டர்டே சண்டே வந்துருச்சு இப்போ ரெண்டு நாள் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஓ ஏமா என்ன லீவு லீவுங்கிற வீட்டிலருந்து அப்படி என்ன தான் மனுப்புற எல்லா படிக்கிற வயசில் படிக்க வேண்டியதானே வேறு எதுவும் முக்கியமான வேலை இருக்கா என்ன போ போய் ஈ குளிச்சுட்டு வா ஓடு சீக்கிரம் கிளம்பு அக்காலாம் கிளம்பிட்டா நீதான் என்ன போய் டக்குன்னு குளிச்சுட்டா ஓடு அப்பா இந்த பிள்ளைகளை கெட்டி மேய்க்கிறதுக்குள்ளே முடியலப்பா ரெண்டுக்கே நம்மளுக்கு தொண்டை தண்ணியெலாம் போகுது அந்த காலத்தில் எப்படி தான் அஞ்சு ஆறுன்னு பெற்று வளர்க்காங்களோ தெரியல ஆனால் அந்த காலத்தில் இப்படி இல்லாமல் கத்திருக்க போகிறாங்க அவங்களுக்கு பேசாமல் விட்டுருப்பாங்க உன்னை பார்த்து இன்னொன்று தானாக வளர்ந்துருக்குன்னு நினைக்கேன் இப்போ நம்ம மூச்செல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு என்ன பண்ண உன்ன ரெண்டையும் பார்த்துக்கிட்டு அதிசயமாக அதுக்கு வளர்க்க தான் வேண்டியிருக்கு நான் கூட இப்படி சேட்டை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு பிள்ளைக தான் ஆத்தாடி இத்தனை சேட்டை பண்ணால் எங்கள் அம்மாலாம் அவ்வளோதான் என்னால் என் தோலை உரிச்சிருப்பா அடிக்க தான் செய்கிறோம் இருந்தாலும் ஒன்றும் சட்டை பண்ண மாட்டேங்கிதுங்க அதுக்காக எத்தனை தடவை தான் அடிக்கிறது அதுக்காக பிள்ளைகளை பொழுதுனைக்கு அடிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும் ஐயோ பாவம் ஆனால் என்ன ஏம்மா மித்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணும்போது என் பிள்ளைகள் எவ்வளவோ நல்ல பிள்ளைகள் இந்த பிள்ளைகளையே என்னால் சமாளிக்க முடியல இல்லை நான் தான் ரொம்ப கவலைப்பட்றேன்னோ என்னவோ அதுவும் எனக்கு தெரியல நானும் பேசாமல் என்னமே மித்தவங்க மாதிரி இருந்துட வேண்டிதான் அது வேட்டுக்கு என்னவும் பண்ணுதுகான்னு நம்ம என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்க போய் தான் அதுகளும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் ஓவரை கண்டிக்கக்கூடாது ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான் எம்மா அட்டை போட்டு தாம்மா இந்த கூப்பிட்டால ஆத்தாள மேலும் அங்கே இந்த வரவேண்டாயே ஓய்யாபி நோட்டு கட்டெல்லாம் போட்டேன் அதை எடுத்து வச்சுக்க சாக்ஸு எல்லாத்தையும் போட்டு ரெடி ஆயிடுது நான் தம்பியும் கூப்பிட்டுட்டு வர்றேன் கிளம்புவோம் ஜெய் கிளம்புவோமா அம்மா நான் சாப்பிடலைல என்னது சாப்பிடலையா இப்போ தான் சப்பாத்தியை சாப்பிட்டான் இவன் காலையில் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றதே பெருசு இன்றைக்கி என்னமோ அதிசயமாக சாப்பிட்லன்னு வேறு சொல்கிறான் வேண்டாம் இப்போ எதாவது சொன்னால் அதான் சாக்குன்னு அழுது அடம் சரி சமாளிப்போம் ஆமாம் சாப்பிடல சரி அப்போ வா சாப்பிடு எடுத்து வைக்கேன் எப்படி எடுத்துகிட்டு வரவா அம்மா சப்பாத்தி இப்போ சப்பாத்தி சாப்பிட்டான் திருப்பியும் சப்பாத்தின்னு கேட்கான் ஐயோ சத்யா கோப்படாத கண்ட்ரோல் கண்ட்ரோல் அதான் ரெண்டு சப்பாத்தி இருக்கே எடுத்துகிட்டு வந்து கூடு கோப்படாத சப்பாத்தியாக வேணும் சரி இதை எடுத்துகிட்டு வரேன் மணி வேற எட்டம்பத்தஞ்சி ஆகிடுச்சி சரி விடு பார்த்துக்கலாம் என்னம்மா அதிசயமாக சாப்பிடணுங்கிறாங்களே சாப்பிடட்டும் அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் பசிக்கலை சத்தியா கோப்படாத கோப்படாத சாப்பிட்ணுன்னு சொன்ன இல்லைம்மா எனக்கு பசிக்கலை வேண்டாம் சரி அப்போ என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அம்மா என் லன்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு எல்லாம் எல்லாம் அப்படியே போய் வெளியே வச்சாச்சு நீ சாஸை போட்டு சூவை போடு நான் கதவை மூடிட்டு வரேன் போ ஆ சரிம்மா சாயந்தரம் சீக்கிரம் கூப்பிட்டா வந்துடுவியா ஆ வந்துடுறேன்டா ஏம்மா நீ எங்கேயும் போகக்கூடாது நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா ஆ சரிம்மா ஜெய் நல்லா சுவா தட்டிகிட்ட போடுண்ணே ஆ சரிம்மா ரெண்டு பேரும் வந்து ஏறுங்க வாங்க நேராக ஆச்சு போவோம்